ஹாய், நான் உங்கள் மீனவன். ஒருத்தர் கேட்டார், அண்ணே இந்த கனவா இருக்குல்ல, அது வந்துக்கிட்டு முட்டை போடுமா இல்லை குட்டி போடுமா அப்படின்னு கேட்டார். அந்த கனவை வந்துக்கிட்டு ஒரு முட்டை போடும், அந்த முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற இனம் தான் அது கனவா. அந்த முட்டை நேற்று எடுத்து வச்சுருந்தேன் நான் எல்லாத்தையும், அதை வீடியோ பண்ணி அந்த கனவை அதுக்குள்ளே இருந்துச்சு உயிரோட, அதை எடுத்து போட்டலாம்னு நினைக்கும் போது தான் காற்று புயல் வந்து நிறையா சிரமப்பட்டு எதையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அடுத்த தடவை கண்டிப்பாக சனிக்கிழமை நான் கடலை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று போடுவேன். இன்னொன்று, நிறையா பேர் கடலை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றீங்க, ஏதாவது சந்தேகம்னா கடலை பற்றி இருக்குன்னா இந்த கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு வீடியோ போடுறேன். இன்னொன்று, அந்த கடல் கண்ணி அந்த சொன்னல ஆவுளியா மீன், அந்த மீனை ஃபோட்டோ எடுத்து போடுங்கன்னாங்க. அது அரசு தடை செய்யப்பட்ட பொருள், அதை நான் ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை அதை எடுத்து கையில் ஒதுக்கிற மாதிரி காமிச்சா கூட சாமீனே இல்லாத 7 வருஷம் சிறை தந்தாங்க. சரியா, அதனால தான் அதை நான் காமிக்கல. வணக்கம் நண்பா, நான் உங்கள் மீனவன் பார்க்கு. ஆக்டோபஸ் கனவாய் காண சொன்னீங்க, இப்போதைக்கு எங்களால் ஆக்டோபஸ் கனவாய் காட்ட முடியல. ஆனால் ஆக்டோபஸ் கனவாவோட முட்டை இது, இதுதான் அந்த கனவாவோட முட்டை. அதாவது செல்லு கேமராவில் இவ்வளோ தான் காட்டு, ஆனால் அந்த பொடுசு பொடுசாக இருக்கிறவுள்ளா அந்த கனவா, அது உள்ளா ஆக்டோபஸ் கனவா. அதாவது இதில் பல லட்சம் கனவா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது முட்டை, இதாக இருக்கு, இன்னும் நிறையா இருக்குது முட்டை. உங்களுக்கு காட்டுன்ற காட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தது, இது உள்ளே ஆக்டோபஸ் முட்டை. ஆனால் இப்போ முட்டையை கையில் எடுத்தனால ஒன்று பொறிக்காமலாம் போகாது. இப்போ நாங்கள் தண்ணியில் விட்டாலுமே அது என்றைக்கு பொறிக்குதோ அந்த டயத்தில் கண்டிப்பான முறையில் பொறிச்சிடும், தெரியுது. அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் எடுப்போம், அதுதான் உண்மை. இப்போ பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி அவளத்தை விட்றேன், எல்லாமே முட்டை பொறிச்சிடும், எல்லாமே வருங்கால உயிரினம் தான் எல்லாமே வந்து. வணக்கம், நான் உங்கள் மீனவன். இது என்னன்னா, இதுதான் கனவா. கனவா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கனவாவுடைய முட்டை இது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனவா முட்டை போடுற இனம்னு, ஆனால் அந்த முட்டையை காமிக்கல. நல்லா பார்த்துக்கிறீங்க, இதுதான் கனவாவுடைய முட்டை. நல்லா ஜூம் பண்ணிடுறா, பக்கத்தில் வாடா, இறா காமி பார்த்துக்கிறீங்க. இது ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க, ஸ்குட்டு தனியாக இருக்குது, ஆக்டோபஸ் தனியாக கனவா, இது எல்லாமே கனவாயினோம். இது வந்து ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க, அந்த கனவோடைய முட்டை இது. நல்லா பார்த்துக்கிறீங்க, இதுதான் அந்த கனவோடைய முட்டை. இது லட்சக்கணக்கில் ஓடும் ஒரு கனவா முட்டை. வணக்கம், உங்கள் மீனவன். நான் ஒரு சின்ன பேக்கனவா குட்டியாக அங்கே போகிறேன், அது இங்கிலீஷில் ஆக்டோபஸ்னு சொல்லுவாங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கனவா குட்டி இது, இதாக இருக்கா இருங்க, இதுதான் அந்த பேக்கனவா, அதோடைய குட்டி இது. பெருசு கிடைக்கல, பெருசு கிடைக்கும்போது உங்களுக்கு தர்றேன். கடிக்க பார்க்குது, இது கடிச்சதுன்னா பயங்கர விஷம், விஷம்னா உடம்புல அலர்ச்சி மாதிரி விழுந்துடும், பொடுசு பொடுசாக விழுந்துடும். எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே கடித்து விழுந்துருக்கு, அப்படி உடம்புல அலர்ச்சி மாதிரி பாருங்கள். இது வந்து அதோடைய குட்டி, இது மிஞ்சம்னா ஒரு 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 10-20 நாள் தான் இது இருக்கு. மாதம் ஏய், ஒரு கனவாய் வெளியே வந்துட்டா ஒரு பேசாக வருது, ஒரு மாதம் தான். வணக்கம், உங்கள் மீனவன். இதை பாருங்க, இதுதான் கனவா, ஓட்டு கனவா. நான் ஏற்கனவே ஒரு திராட்சை மாதிரி ஒரு முட்டை காமிச்சிருப்பேன், ஓட்டு கனவா முட்டைன்னு, அந்த ஓட்டு கனவா இதுதான் பாருங்க. இது வந்துட்டு இதுதான் கடலையே கலக்கும், இதோடைய மையம் வந்து கடலையே கலக்கிடும், கடலை கலக்குவது கனவான்னு கூட சொல்லுவாங்க. இது வந்துட்டு அதுக்கு, அது மைய தான் அதுக்கு பாதுகாப்பு, எதிர தாக்க வந்துச்சுன்னா அந்த மைய அடிச்சு விட்டு தப்பிச்சு போகும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அது இறை பிடிச்சி சாப்பிடும், இந்த இருக்கு பாருங்க. இது இதை வச்சு அந்த இறைகளை பிடிக்கி, இப்படி நம்ம கையை இப்படி இப்படி ஒட்டி பிடிச்சிக்கிருக்கு, அதே மாதிரி போகிற இறைகளை இது வந்து விரட்டி பிடிச்சி சாப்பிடும், இந்த கூந்தலை வச்சு. இதை நாங்கள் கூந்தல்னு சொல்லுவோம். இது வந்துக்கிட்டு இது பாதுகாப்பு கவசம் கூட சொல்லலாம், கேடைய மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுடைய ஓடு, இந்த கனவா இது ஓடு, இது வந்து பாதுகாப்பு கவசம் இதுக்கு. இதுதான் அது பல்லு பாருங்க, இந்த பல்லு வந்து கிளி போலையே இருக்கும், அது பல்லு கிளி பல்லு போலையே இருக்கும், அது நீக்கி காமிடா பாருங்க. கிளி போலையே இருக்கும் பல்லு, கிளி பல்லு மாதிரியே இருக்கும் அதுக்கு பல்லு, கரெக்டாக.